ஆன்மீகத்தில் பல குரூப் இருக்கு. ஜெயந்தா குரூப்பு, ஜக்கி வாசுதேவ் குரூப்பு, அப்புறம் புட்டபர்த்தி சாய்பாபா குரூப்பு, இந்த பக்கம் ரமணா குரூப்பு, விஸ்ரி சாமியார், எங்கிட்டு இங்கிட்ட ஒரு நிறைய அந்த மாதிரி இருக்குது. நிறைய ஆன்மீகத்தில் நிறைய குரூப் குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. அதில் லேட்டஸ்ட்டாக வந்து சத்தம் இல்லாமல் ஒரு ஹிட் அடிச்சுட்டு போயிட்டுருக்க குரூப் அப்படின்னா வந்து சேரடி சாய்பாபா. அந்த அவங்கள்ட்ட பெருசாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் அவங்க கிடையாது. இந்த பெருசாக போங்க சாப்பிட நல்லா பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஜாதி மத வேற்றுமை கடந்த ஒரு பார்வை, இன்னும் நிறைய அங்கங்கே நிறைய கோயில்கள் எழுப்புது அங்கங்கே சாய்பாபா உள்ளது. ரெண்டாவது வந்து அவங்க வந்து சாய்பாபா பக்கத்தில் போய் தொட்டு நம்மளே அபிஷேகமெல்லாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சிறடி சாய்பாபா முன்னிறுத்தி அவங்க அந்த குரூப்பெல்லாம் செயல்பட்டுருக்கு. இப்போ சைவத்தில் வந்து அடியார்களை கவனிக்கணும், சிவனடியார்களை கவனிக்கணும், சிவபக்தர்கள் இருக்கிற மாதிரி அதில் வந்து சைபாபாவே அவரே வந்து ஒரு பிச்சைக்காரராக இருந்தவர் தான். தனக்கு கிடைச்ச அரிசி பொறுப்பெல்லாம் வச்சு மற்ற பிச்சைக்காரர்களுக்கு சமைச்சு போட்ட ஒரு தலைவர். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பிச்சைக்காரர்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சைபாபா அவரே அப்படி இருந்ததுனால அவங்க ரொம்ப பிச்சைக்காரர்களுக்கு டைரெக்டாக வந்து அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக சவுத்தில் கூட சாய்பாபா பயங்கரமாக ரீச் ஆகிட்ருக்கு அந்த குரூப். இப்போ இந்த வேதாத்ரி மகிழிஷி அந்த அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேச்செல்லாம் முடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் ஹே பாபா, ஹே பாபா, ஹேப்பா விட்டாலும் பாபா பாபா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்கார், ட்ரெஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு சாய்நெட் ஃபவுண்டேஷன் சொல்லி. இல்லை அவங்க இப்போ இப்போ லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்கிற குரூப்லாம். இல்லை இது வந்து மெசேஜ் ஓம் நமச்சிவாயா.